ஹலோ, வணக்கம். நம்ம இன்றைக்கி மட்டன் குழம்பு பார்க்க போகிறோம். வித்தியாசமான முறையில் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க, மட்டன் குழம்புக்கு அரைக்க வேண்டியது பொருள் பார்த்துக்கலாம். பூண்டு, இஞ்சி, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், இவ்வளோத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். வாங்க, அரைச்சி வச்சு பாருங்கள். நம்ம கொஞ்சம் இப்போ வெங்காயம் வெட்டணும், வெட்டி கொண்டு வரலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காயட்டும். இதில் கொஞ்சம் சோம்பு, ரோஜா இதழ், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு இருக்கு, ஒரு பிரியாணி இலை. இவ்வளோத்தையும் ஆயிலில் போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சோன்னு போட்டுடலாம். அதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் வதங்கினா போதும், ரொம்ப கருக வேண்டாம். அடுத்தது நம்ம ஒரு 150 சின்ன வெங்காயம், வெங்காயம் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நான் ஒரு 150 எடுத்துருக்கேன். நல்லா வதங்கிருச்சு. தக்காளி போட்டுடலாம். ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் வதக்கிடலாம். நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுட்டு போட்டுடலாம். அதையும் நம்ம நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டெல்லாம் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மட்டனை நம்ம அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுலாம். இதுலேயே எண்ணெயிலேயே கொஞ்சம் அப்படியே வேகணும். நல்லா வதக்கி விட்டுருங்க. தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அப்படியே வதக்கணும். நல்லா வதங்கட்டும். இதுலேயே நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 4 பீஸ் தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு முந்திரி ஒரு 5 பீஸ் அளவாக இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். வாங்க, தேங்காய் அரைச்சாச்சு. இப்போ நம்ம கறி நல்லா கிளறி விட்டு விட்டுடலாம். இன்னொரு வாட்டி பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்படி கிளறி விடுறதுலே பாதி கறி வெந்துடும். நல்லா பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி ஊற்றாமலே எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள். இதுலேயே நம்ம கறி பாதி வெந்துடும். இதே மாதிரி வதக்கி விட்டுட்டே இருக்கணும். நம்ம நல்லா எல்லாம் இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் எல்லாமே இதில் பிடிக்கும். கறியில் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுடலாம். மறுபடியும் கொஞ்சம் வேகட்டும். ஒரு தட்டை வச்சு போட்டு ஒரு 20 கிராம் குளம் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுடலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். அடுத்தது ரெண்டு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கு, அதையும் போட்டுடலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுடலாம். இதுலேயே வேகட்டும் நல்லா. தேங்காய் அரைச்சி வச்சு ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவான தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு திட்டமாக ஊற்றிக்கலாம். போதும். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம உப்பு வேணும்னா தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். இப்போது முதல்ல கறி வேகிறதுக்கு போட்டோம். மல்லித்தழை போட்டுடலாம்.
குழம்பு பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு. மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.